நான் நேரம் கழித்து வந்தமைக்காக மேடையில் இருக்கிற வல்லவர்கள், வாழ்த்து வந்திருக்கிற நல்லவர்கள் அனைவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு நான் பொறுப்பல்ல, டிராபிக் ஒன்னே கால் மணி நேரமா நிற்கிறேன். இந்த பக்கத்து சந்தில் அந்த அரை மணி நேரம் நிற்கிறேன். என்ன டிராபிக் இது? பழக்கமா நாலு சந்தில் எப்பவுமே அப்படிதான் இருக்கு. அங்க ஒரு டிராபிக் போடலாம், சிக்னல் போடலாம். நான் இதை கமிஷனுக்கு எழுதி அதை செய்யக்கூடிய செய்தியாளருக்கு முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா நான் அதை பண்ணி தான் தீரணும். ஏன்னா பப்ளிக் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க. என் வண்டி இல்லை, ப்ரொடியூசர் பழனிவேல் கொண்டு வந்து என்னை விட்டுட்டு போயிருக்காரு, திருப்பி கூட்டு போறேன்னு. அவர் அவ்வளவு நேரம் முடியல, அதனால்தான் மன்னிப்பு கேட்கிறேன். அதுதான் காரணம், இல்லைன்னா நான் ட்ரெயிலர் பார்த்துருப்பேன். ஆனா ரெண்டு அங்க இருக்க சகோதரர்கிட்ட கேட்டேன், சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு, சாங்ஸ் நல்லா இருக்கு, ட்ரெய்லர் பிரமாதமா இருக்கு, மியூசிக் ரீ ரெக்கார்டிங் எல்லாம் அற்புதமா இருக்கு, ஒளிப்பதிவு பிரமாதமா இருக்கு என்று சொன்னார்கள். ஆக இருந்தாலும் நான் இன்னொரு முறை அதை கேட்டுக்குவேன், பார்த்துக்குவேன், பார்த்துட்டு வாழ்த்துவேன். இது என் கருத்து என்னன்னா, என் ப்ரொடியூசர் வாழணும். பணம் முதலீடு செய்கிறவர்கள் நல்லா இருக்கணும், பணம் வாங்குகிறவர்களும் நல்லா இருக்கணும், யாருமே இதில் கெட்டு போகக்கூடாது. அதுலேயும் என் தொழிலாளி, என் ப்ரொடியூசருக்கு அடுத்து தொழிலாளி தான் நல்லா இருக்கணும், பிறகு டெக்னீஷியன்ஸ், பிறகு நடிகர்கள், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனால் இது விதி மீறி ஒவ்வொரு மாதிரி மேலே வந்து நல்லா இருக்கிறாங்க, கீழே நாங்கள் தான் நல்லா இல்லை. தமிழ் மணிங்க எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், அந்த காலத்தில் எவ்வளோ காலம் ஆட்சி படம் எடுத்தவர், பிறருக்கெல்லாம் வழிகாட்டி, திரைத்துறையிலே எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்திலே யாருக்கு என்ன, எல்லாருக்கும் பிரச்சனைனா, எல்லாருக்கும் பிரச்சனை. படம் எடுக்கிற எங்க எல்லாருக்கும், இப்ப எங்க தம்பி ஆர் கே சுரேஷ் துணிச்சலோடு சமாளித்துக் கொண்டிருக்கிறார். அவர் துணிச்சல், அவர் தனித்திறனால் சமாளித்துக் கொண்டிருக்கிறார். சினிமாவுடைய ஆதரவாக இல்லை, அவருடைய தனித்திறன், ஆளுமை தன்மை, அதனாலே அவர் சமாளித்து ஜெயித்துக் கொண்டிருக்கிறார். இவர் பல பேருக்கு உதவி செய்திருக்கிறார் நம்ம தமிழ்மணி. ஆனா அவர் பட்ட கஷ்டம்னு எனக்கு என்னன்னு தெரியும். இந்த படத்திலேயே அவர் எவ்வளவு கஷ்டங்களை சமாளித்து, சார் 5 கோடி செலவு பண்ணவங்களுக்கு கடைசி நேரத்தில் 5 லட்சம் இல்லை சார், 5 லாக்ஸ் கிடைக்கல சார், படம் டப்பிங் பண்ணோம் எதுக்கோ, ஆர்டிஸ்ட் எனக்கு டப்பிங் முன்னால்தான் பணம் கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. டப்பிங் முன்னால ஆர்டிஸ்டுக்கு பணம் கொடுத்துட்டு அங்கே எங்க போய் அடறது? இன்னும் எத்தனை பொருள் தான் விற்கிறது? யாராதான் வீட்டில் அடமானம் வைக்கிறது? ரொம்ப கஷ்டம் சார் படம் எடுக்கிறது, ரொம்ப கஷ்டம். தம்பி ஆர் கே சுரேஷ், தமிழ்மணி, தயவுசெய்து மாற்றி அமைச்சு ஆகணும். யார் வேணா என்ன சொல்லிட்டோம், வசதி படித்தவர்கள், இது சம்பாதித்தவர்கள், சுகபோகம் அனுபவித்தவர்கள், என்ன வேணா பேசிக்கலாம், பட் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள், நாங்கள் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். நான் ஒரே ஒரு கேள்வி, நீங்க வாழ்த்து வந்திருக்க உங்களை கேட்கிற நல்லதுக்காக, இந்த சினிமா நல்லா இருக்கணும், முதலீடு போடுற அத்தனை பேர் நல்லா இருக்கணும், சம்பளம் வாங்குறவங்க நல்லா இருக்கணும், யாருமே இதுல கெட்டு போகக்கூடாது. ஒரு நல்ல தொழில், அருமையான தொழில். என்னன்னா, கொரோனாவுக்கு அப்புறம் இப்ப நல்லா வந்துகிட்டு இருக்கு, ஆடியன்ஸும் தியேட்டருக்கு வர்றாங்க, நல்லா இருக்கு, நல்ல படங்களை மக்கள் பார்க்கிறார்கள். இது ஒரு நல்ல படம் என்று அந்த சகோதரர் சொன்னார். எனக்கு வந்து தமிழ்ச்செல்வன், சேலம், நம்ம பிரியாணி, சேலம் பிரியாணி தம்பி எனக்கு ஒரு வழிகாட்டுப்பா, இல்லை எனக்கு ஏதோ சர்வர் வேலை கொடுத்தான்னு வச்சுக்கோ, ஒரு ஹோட்டல்ல சர்வர் வேலை கொடுத்தா அதுல இருந்து அப்புறம் வண்டி தள்ளி பாத்திரம் பட்டம் வாங்கி ஒரு 30 பிரான்ச் எனக்கு வேண்டாம், ஒரு 3 பிரான்ச் ஆன போறோம். அது உன்னைத்தான் நான் ஃபாலோ பண்ண, தெரியாம தொலைச்சி இந்த சினிமா, இந்த சினிமா தெரியாம வந்துட்டேன் சார. எங்காலுங்க சரியில்லை, சினிமா நல்லா இல்லாம இல்ல, எங்காலுங்க பின்னால இருந்தும் கால எடுக்கிறான், முன்னால இருந்தும் கால எடுக்கிறான், கடன் வாங்கின யாரும் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான், பைனான்ஸ் தலையை வைக்கிறாங்க சார். நான் ஏதோ ப்ரொடியூசரா, டிஸ்ட்ரிபியூட்டரா, டைரக்டரா, எழுத்தாளனா எல்லாம் பார்த்துட்டேன், பைனான்ஸும் கொஞ்சம் பார்த்துட்டேன், வாங்கின எந்த பயிலும் கொடுக்க மாட்டேன்றான் சார். நான் எங்க போய் அழகு, உதவியும் சின்ன ப்ரொடியூசர் கொடுத்தா நானே இஷ்டம் இருக்கேன் சார், 75% இருக்கான் சார், ஒரு 25% மோசம் பண்றதுக்கு என்ன இருக்காங்க சார், அது அப்புறம் வச்சுக்கிறேன், அது ஒரு தனி பேட்டி. இப்ப சார் தமிழ் சினிமாவில் நல்லா வந்துருக்கு தம்பி, பிசினஸ் நல்லா இருக்குது. அதுக்கு அவங்க சில கதையை கேட்கிறாங்க சுரேஷ், ஏன்னா அவங்களுக்கு போட்ட பணம் திரும்பி வரணும் இல்லையா, அத
அதனால சில கதை இப்படி பண்ணுங்க, மக்கள் இதான் விரும்புறாங்கன்னு சொல்றாங்க. நாம் அந்த வழி போவோம், அந்த வழியில போய் படம் எடுத்து கொடுப்போம். நாமும் நஷ்டம் அடையக்கூடாது, மற்றவங்களும் அடையக்கூடாது. நான் இந்த சினிமாவில் தமிழ்நாட்டில் உள்ள யாரை பத்தியும் நான் பேசவே இல்லை, பேசுறா வம்பு வருது. என்ன நாங்க பொருளியா இழந்து சினிமாவுக்காக அஞ்சு நாள் ஜெயிலுக்கு போய், திருட்டு வீசி எழுத்து ஜெயிலுக்கு போய், சரி என் ப்ரொடியூசர் எல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் கத்தி எனக்கு கெட்ட பேர். ஒரு ரசிகனை விட்டு ஒருத்த மிரட்டுறாங்க, அப்பா என் தலைவர் பேசிக்கணும்னு வச்சுக்கோ உன்னாண்ட. எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வந்திருக்கேன். இங்க பாருங்க, யாராவது ரசிகனை விட்டு என்ன மிரட்டணும்னு நினைச்சீங்க, கமலஹாசன் ரசிகனை மூணு பேர் ஜெயில ஜீரோ இதுக்கு பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பினேன். பிறகு நான் தான் தம்பி ஜாமீன் எடுத்தேன், அவனுக்கு நான் தாங்க பரதாப்பட்டு எடுத்தேன், அந்த தலைவர் எடுக்கலங்க. யாருக்காக என்கிட்ட சண்டை போட்டு குண்டு வச்சு உன்னை க்ளோஸ் பண்ணிட்டு சொன்னானோ அந்த நம்பருக்கு மூணு நம்பர், உன் குடும்பத்தை அழிச்சிடும் சொன்ன ஒருத்தன், உன் குண்டு வச்சு உன்னை கொண்டுடுவன் சொன்ன ஒருத்தன், இன்னொருத்தர் குடும்பத்தை அழிச்சு. இந்த மூணு மட்டும் 250 போன்ல இந்த மூணு நம்பர் குறிச்சு கமிஷன் சைபர் கிரைம்ல ஏற்படுத்து. அவங்க தேடி கிருஷ்ணகிரியில தேங்காய் வியாபாரம் பண்றேன், தர்மபுரியில கொத்தக்கார பாவம், இவங்களை பிடிச்சிட்டு வந்தா உலக நாயின் பணத்துக்காரா இது அவரால் ஏற்பட்ட பிரச்சனை. அவரு ஆளுங்களை விட்டு செட் பண்ணி என்னை திட்ட வச்சு பிறகு போலீஸ் பிடிச்சிட்டு வந்தா ஐயா கவனிக்கவே ஆள் இல்லைங்க. அவங்கள 10 நாள் ஜெயில இருக்கான், ஜாமீன் எடுக்க ஆறல, எவன் தூண்டி விட்டானோ எடுக்கல. பிறகு யார் மாட்டி விட்டனோ நான் தான் நான் பாதிக்கப்பட்டவன். நானே சைபர் கிரைம்ல பாலகிருஷ்ணன் ஒரு எஸ்ஐ கெஞ்சின சார், அவங்க ஆளே வரல சார். ஐயோ அப்படின்னா ஏழை குடும்பம், நான் வாபஸ் வாங்கிடுறேன்னு கமிஷனர் போய் இந்த கேஸ வாபஸ் வாங்கி அப்புறம் ஜாமீன் செலவு பண்ணி நான் எடுத்தேன் சார், என் வக்கீல் எடுத்து. உலக நாயனால் உள்ளே போனவர்கள் தயவு குறிப்பிடு. அந்த கேஸ் இன்னும் இருக்கு சார் எனக்கு பீச் கோர்ட்ல போராடி பர்மா பசார்ல உயிரை வெட்ட வந்தா இவ்வளவு பேர் வாழ் எடுத்துட்டு வந்தான், தப்பிச்சேன், ஒரு இன்ஸ்பெக்டர் காப்பாத்தினார். அதனால அதெல்லாம் வரலாறு, சினிமா நல்லா இருக்கணும் தான் போறான்னு எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா திருப்பி நாணயமா கொடுங்கன்னு சொல்றேன், நாணயமா கொடுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். நான் திருப்பி எல்லாரும் கொடுக்கறேன், எனக்கு நாணயமா திருப்பி கொடுங்க. நான் சின்ன ப்ரொடியூசரா கொடுத்தேன், ரைட், அது வேற. இப்போ ஆனா கொஞ்ச நேரம் தான் பேசணும், நிறைய பேர் இருக்காங்க, தம்பி இருக்காங்க. அதனால இதுல தம்பியுடைய பிரச்சனையில் நான் எதையும் வம்புக்கு யாரையும் எழுக்க விரும்பல, நல்லா இருக்கணும் தான் சார் நான் பேசிட்டு இருக்கேன், யாரையும் கெட்டு போனான்னு பேசல சார். ஏ டு இசட் தர்மம் செய்யுங்கள். நீங்க வாங்குற பணம் எவ்வளவு இருந்தாலும் ஒரு 20% பெருசா வாங்கினா 25% தர்மம் செய்யுங்கள், கொஞ்சமா வாங்கினா ஒரு 10% தர்மம் செய்யுங்கள். அந்த தர்மம் உங்க குழந்தைகளை புண்ணியம் காக்கும். நீங்க எந்த யூடியூப் எடுத்து பாருங்க, தர்மம் செய்ய எம்ஜிஆர் ஒரு புண்ணியவான் வாழ்ந்து காட்டி விட்டு போயிட்டான், போகும்போது ஒண்ணுமே எடுத்துட்டு போல. இப்ப எம்ஜிஆர் போகும்போது அவர் அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தோட இன்னொரு 5 டிராக்டர்ல இல்ல ட்ரெய்லரா, அதுல அவர் சேர்த்த பணத்தெல்லாம் கட்டி அடுக்கா வச்சு அது கூடவே போய், இதோ பாருங்கள் எம்ஜிஆர் என்ற வள்ளல் வாழ்ந்து சம்பாதித்த பொருள் எல்லாம் அவர் கூடவே போகுது. நான் சொல்ல போறோம், ஒருத்தரும் சொல்ல போறதில்ல, நம்ம அனாதையா தான் போக போறோம். ஆனா அந்த புண்ணியம் நிற்கும். எதுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். கன்னடத்திலே புனித் ராஜ்குமார் என்ற ஒருவன், புனித் கன்னடத்துக்கு எனக்கு சம்பந்தம்ங்க, காவிரி நீர் தரலன்னு கர்நாடக ஹோட்டல் அடிச்சு 3 நாள் ஜெயில இருந்தவன், ராயபுரம் கன்னட சந்திரா பவன் அடிச்சு ஜெயில இருந்த, தமிழுக்காக தமிழனுக்காக அது வேற. இப்போ அந்த தம்பி இறந்துட்டான் சார், புனித் ராஜ்குமார் ராஜ்குமாருடைய மகன், அவன் இறுதி ஊர்வலத்தில் 20 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க போயிருக்காங்க, அதுதான் சார் அவன் சேர்த்த சொத்து, அந்த புண்ணியம் அவன் சேர்த்த சொத்து அதுதான் சார். ஆனா எதனால் தெரியுங்களா, அவங்க அப்பா அந்த ஆதரவத்தை பிள்ளைங்களை நடத்த ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு, அதை இந்த தம்பி கண்டினியூ பண்ணிருக்கான். புனித் வந்து இந்த தம்பி கண்டினியூ பண்ணி 1800 மாணவர்கள் ஆதரவற்ற அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு ஒரு இடம் வசதி பண்ணி சாப்பாடு போட்டு அவங்க படிக்க வசதி பண்ணியிருக்கான் சார். அது மட்டும் இல்லை சார், நாம் ஏதாவது போயிட்டா அந்த குழந்தை அனாதையை போயிடக்கூடாது,
முடிச்சாரு திரும்பி அதே கதைக்கு வந்தீங்க. திரும்பி அடுத்த மேடையில் நம்ம சந்திப்போம் சார். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் அடுத்து நான் பேச அழைக்கிறோம். தற்போது சிறுபட தயாரிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.